ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்சுக்கு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், 15 பல் பூண்டு, 1/2 கப் தேங்காய், அது தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 லெமன் சைஸ் புளி கரைச்சி பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தயப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. நான் மிளகாய்த்தூள் வந்து காரமாக இருக்கும் என்னோடது, அதனால் நான் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். உங்கள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அதோடய காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அது நாலாக பிரிஞ்சிரும் கத்திரிக்காய். உள்ளே ஏதாவது சொத்தை இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கத்திரிக்காய் கட் பண்ணதும் கொஞ்சம் நேரம் கழித்து கருத்து போயிடும், அதனால தான் நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, மேலாக மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்க்குறேன். பூண்டு சேர்த்துடலாம், 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டை வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்க்கணும். இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ பூண்டு நல்லா வணங்கிருச்சு, நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துட்றேன். கத்திரிக்காவும் நல்லா வதங்கணும், அதோட கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வதக்கிடுறேன். கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா பொடியும் சேர்த்து கரைச்சி வச்சிடலாம் புளியோட. இப்போ நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பவுலில் 1 லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெந்தய பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிடலாம். உப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா பின்னாடி கூட நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஆரம்பத்துலேயே அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இது நல்லா கரைச்சி வச்சுட்டேன். நம்ம கத்திரிக்காய் வந்து வதங்கிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இதை சேர்த்துடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிருக்கு, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அதோடய தோலெல்லாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு, 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம நிறுத்தணும். பொடியோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். இப்போ எனக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது இப்படியே கொதிக்கட்டும். தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு 5-7 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. பொடியோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு. குழம்பு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இன்னும் நல்ல திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. எனக்கு இதுவே சரியா இருக்கு, இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இதை டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சென்னை கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.